ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரஞ்சஸ் கிளாஸ் ரூம் இன்றைக்கி கிளாஸில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் அப்படி என்னங்க மேம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்னு கேட்குறிங்களா ஸோ தட் இஸ் பேக்டீரியா ஸோ பேக்டீரியா ஸோ பேக்டீரியா அப்படிங்கிறது நம்மளுக்கு நண்பனா அல்லது எதிரியா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபோஸ் சொல்லலாம் அது நண்பனு மேம் ஆனால் நிறையா டைம் அது நம்மளுக்கு எதிரியாக ஆக்ட் பண்ணுது ஸோ மைக்ரோஆர்கானிசம்ஸ் இல்லைனா நம்ம வந்து எந்த ஒரு வேலையுமே ஒரு இன்கம்ப்ளீட் வந்து ஆகாமல் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஆர்கனிசம் அந் அதில் நம்ம எஸ்பெஷலி இப்போ பேக்டீரியாவில் பற்றி பார்க்குறோம் ஸோ பேக்டீரியாவில் நம்மளுக்கு தெரியும் பால் பாலை தயிராக்கிறது நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம் நைட்டு பாலை காய்ச்சி ஒரே ஒரு ட்ராப் தயிர் எடுத்து தான் அதில் ஊற்றிருப்போம் காலையில் பார்த்தா என் டயராக மாதிரி இருக்கும் தயிராக மாதிரி இருக்கும் எப்படி அந்த மேஜிக் நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதில் என்னென்னா இது லாக்டோப் பேஸில் ஸ்லாக்டிஸ் அப்படிங்கிற தான் கடில் இருக்குது அதுதான் என்ன பண்ணுதுன்னா பாலை தயிரை கன்வெர்ட் பண்ணுது ஸோ இந்த ஃபார்மேஷனாக ஃப்ளாக்டிக் ஆசிட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் அது மாதிரி சால்மில்லா டைஃபி ஈகோலை ஸோ இந்த மாதிரி டைஃபாய்டு விக்டம் டைஃபாய்டை ஏற்படுத்துறது வந்து சால்மில்லா டைஃபி இது வந்து நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா ஸோ அந்த மாதிரி அது ஃப்ரெண்டாகவும் இருக்குது பூவாகவும் இருக்குது ஓகே வாசி இது வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம்ஸ் நல்லாவே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதோட மைல் ஸ்டோன் யார் மாடர்ன் பேக்டீரியாலஜியோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ராபர்ட் ஹென்ரிச் சரியா அண்ட் ஹெர்மன் ஹோச் இது வந்து ஒரு ஜெர்மன் ஃபிசிஷியன் அண்ட் ஆல்சோ மைக்ரோபயாலஜிஸ்ட் ஹீ கன்சிடர்ட் த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பேக்டீரியாலஜி ஓகேவா ஸோ இது இவர் வந்து மா நோபல் ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு எப்படின்னா எந்த இயர் நைன்டீன் நாட் ஃபைவ்ல எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஆந்த்ராக்ஸ் காலரா டியூபர் க்ளோசிஸ் ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்தது எப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சி சொன்னது இவர் தான் ராபர்ட் கோச் ஓகே ஸோ தென் மூவ் ஆன் மைல் ஸ்டோன் யார் யார் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஜிஜி எரின்பெர்க் இவர் தான் காயின் தட்டவும் பேக்டீரியம் அப்படிங்கிறதவே காயின் பண்ணுதுன்னு பேக் யாருன்னா எரின்பெக் அதே மாதிரி கிறிஸ்டியன் கிராம் அவர் தான் கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட சொன்னாங்க ஓகேவா ஸோ நம்ம கிராம் பாசிட்டிவ் பேக்டீரியா கிராம் நெகட்டிவ் பேக்டீரியா பார்க்குறோம் இல்லையா அது சொன்னது யாருன்னா கிறிஸ்டியன் கிராம் அப்படிங்கிறத சொன்னார் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த பேக்டீரியா எப்படி தான் இருக்கும் சொல்லியாச்சு இந்த பேக்டீரியார் ப்ரோகேரையாட்டிக் யூனிசெல்லுலார் அண்ட் யூனிக் யூனிக்டேசியஸ் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்ஸ் ஸோ தி வி ஆர் நோ திஸ் இஸ் அ மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்ஸ் த ஸ்டடி ஆஃப் பேக்டீரியா இஸ் கால்ட் அஸ் பேக்டீரியாலஜி ஸோ லைக் திட் த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்ட் அஸ் வைரலஜி ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேக்டீரியாவை யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்கன்னா டச் சயின்டிஸ்ட் அவர் பேர் என்னென்னா ஆன்ட் வான் லியூவன் அண்ட் ஹூக் இந்த இயர் சிக்ஸ்டீன் செவன்ட்டி சிக்ஸு அண்ட் வேறு அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா அனிமல் க்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க ஸோ ஸோ பேக்டீரியா வாஸ் ஃபஸ்ட் இஸ் கட் பை ஆன்ட் அன்மான் லியூவன் ஹூக் இந்த இயர் சிக்ஸ்டீன் செவன்ட்டி சிக்ஸ்ட்டு ஸோ திஸ் கால்ட்ஸ் அனிமல் க்யூஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு ரிமூவ் ஆன் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பேக்டீரியா பேக்டீரியானால் அதோடய ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இது வந்து திஸ் ஆர் the prokaryotic ஆர்கனிசம் அண்ட் லேக் நியூ நியூக்ளியர் மெம்பரின் அண்ட் bound பவுண்ட் ஆர்கனிஸ் இதில் என்ன இருக்காதுன்னா நியூக்ளியர் membrane இருக்காது membrane bound organelles இருக்காது அதே மாதிரி ஜெனடிக் மெட்டீரியல் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோஃபோர் ஆர் இன்சப்பியட் நியூக்ளியஸ் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் cell wall இந்த bacterial செல் வந்து ஏதாவது எடப்பாப்பாக இருக்குன்னா பாலிசாக்ரைட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இதில் என்ன இருக்காதுன்னா லேக் குளோரோஃபில்ஸ் குளோரோஃபில் கனெக்ட் இருக்காது ஸோ தட் இஸ் கால்டஸ் ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கனிசம் ஸோ ஆட்டோட்ராஃபிக்னா விச் ப்ரெசன்ஸ் இந்த குளோரோஃபில் லைக் க்ரீன் பிளான்ஸு ஆல்கே ஸோ தீஸ் ஆர் ஆல்லி ஹாவ் குளோரோஃபில் ஸோ தட் இஸ் கால்டஸ் ஆட்டோட்ராஃபிக் சம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து விப்ரியோ காலரே திஸ் இஸ் ஹெட்ரோட்ராஃபிக் அட் தி சேம் டைம் பாருங்கள் பட் சம் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் பாசஸ் பேக்டீரோ குளோரோஃபில்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குரோமேட்டின் சம் இதில் வந்து ஆட்டோட்ராஃபிக்காக இருக்கும் ஓகேவா இதே ரீப்ரடியூஸ்ட் என்னென்னா வெஜிடேட்டிவ்லி எதுனா பைனரி ஃபிஷன் அண்ட் என்னோஸ்பம் ஃபார்மேஷன் அப்படி தான் ரீப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் இதோட ரீகாமினேஷன்ஸ் வந்து எந்த மூலமாக நடக்குதுன்னா காஞ்சுகேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரான்ஸ்டக்ஷன் இது ஃபர்தர் கிளாஸஸில் எப்படி ரிகாமினேட் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அதோட சேப் அண்ட் ஃப்ளெஜில் வச்சு இந்த பேக்டீரியாஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஒன் இஸ் ஈஸ்காகஸ் என்ன ஷேப்பில் இருக்குது ரவுண்டாக இருக்கா இல்லை வந்து நால் இருக்கா இல்லை செயின் மாதிரி இருக்கா இல்லை ஸ்னேக் மாதிரி இருக்கா இல்லை விப்ரியோ மாதிரி இருக்கா விப்ரியோனா கமா மாதிரி இன்வெர்டர்ட் கமா ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் விப்ரியோ ஷேப்னு சொல்கிறோம் ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காக்கஸ் நெக்ஸ்ட் டிப்ளோ காக்கஸ் டஃபெலோ காக்கஸ் டெட்ரா காக்கஸ்னால் நாலு காக்கஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்டெப்டோ காக்கஸ் சார்சினா பேசிலஸ் டிப்ளோ காக்கஸ் விப்ரியோ அதே மாதிரி ஸ்பைரிலம் ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து சேஃப் வச்சு சொல்லலாம் ஸோ ஃப்ளஜல்லாக வச்சு மோனு ட்ரைக்கர்ஸ் அதாவது ஒரே டை ஒரே ச பக்கம் மட்டும் ஃப்ளஜல்லாக இருந்தால் தட் இஸ் கால்டஸ் மோனு ட்ரைக்கர்ஸ் அடுத்தது லோஃபோ ட்ரைக்கர்ஸ்னால் ஒரு கொத்து மாதிரி ஃப்ளஜெல்லாம் பிரசென்ட் ஆம்பி ட்ரைக்கர்ஸ்னா இட்ஸ் ஃப்ளஜெல்லாம் ப்ரெசன்ட் ஆன் தி போத் சைட் தட் இஸ் கால்ட் ட்ரைக்கர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெட்ரேக்கஸ்னா இந்த ஃப்ளஜெல்லாம் ப்ரெசன்ட் ஆல் ஆல் தி ஆல் தி சைட்ஸ் தட் இஸ் கால்ட் ஸ்பெட் ட்ரைக்கஸ் நெக்ஸ்ட்டு ஏ ட்ரைக்கஸ்னால் அந்த ஃப்ளஜெல்லாகவே பிரசன்ட் ஆயிருக்காது ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஃப்ளஜெல்லாம் எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்க போகிறோம் ஃபைவ் மார்க் கொஸ்டினில் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேக்டீரியல் செல் பேக்டீரியா பாக்டீரியான்னு சொல்லிட்டீங்க மேம் அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ பேக்டீரியல் செல்ஸில் நம்ம மெயினாக த்ரீ லையே சொல்கிறாங்க அதென்னா கேப்சியூல் செல்வால் அண்ட் சைட்டோப்ளாசம் ஓகேவா ஃபஸ்ட் ஒன் இஸ் கேப்சியூல் செல்வால் அண்ட் சைட்டோப்ளாசம் இதுதான் இப்போ இது மூணாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஒன் இஸ் கேப்யூல் ஆர் கிளைகோக் க்ரைிக்ஸ் ஸோ இந்த இது கேப்சூல் பற்றி பார்க்கணுன்னா இது இஸ் அ ஜலாட்டினஸ் சப்ஸ்டென்ஸ் விச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பேலிசாக்ரேட்ஸ் ஸோ இது வந்து ஒரு ஜலாட்டினஸ் சப்ஸ்டென்ஸ் இதில் வந்து கம்போஸ்ட் ஆஃப் பேலிசாக்ரேட்ஸ் அதே சமயத்தில் இது வந்து திக் லேயராக இருக்கும் அது வந்து கிளைக்கோகாலிக்ஸ் திக் லேயர் ஆஃப் கிளைகோகாலிக்ஸ் பவுண்ட் டைட்லி பவுண்ட் ஆயிருக்கும் ஸோ அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா கேப்சூன் சொல்கிறோம் இது வந்து எதை ப்ராடக்ட் பண்ணுதுங்க பாருங்கள் இதுதான் கேப்சூல் இது வந்து எதை ப்ரொடக்ட் பண்ணுது அவுட்டர் மோஸ்ட் லேயர் இது தான் சரியா நம்மளுக்கு எப்படி ஸ்கின் ப்ரொடக்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி இது கேப்சூல் இது இது வந்து என்ன பண்ணுது இதோ இதோட ப்ரொடக்ட்ஸ் என்ன பண்ணிணா டெசிக்னேஷன் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ்லேருந்து வந்து ப்ரொடக்ட் பண்ணுது ஸோ நம்ம ஏதாவது ஆன்டிபயாட்டிக்ஸ் போத்து போட்டுக்கிட்டா அந்த ஈஸியாக அஃபெக்ட் ஆகாது ஸோ அந்த கேப்சூல் வந்து என்ன பண்ணுனால் ப்ரொடக்ட் பண்ணிடணும் அதே மாதிரி இந்த கேப்சூல் போய் என்ன பண்ணுன்னா ஸ்டிக்கி நல்லா போய் ஒட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணினால் பிளான்ட் ரூட்டு மாதிரி ஹியூமன் டீத் நம்ம பல்லில் அதே மாதிரி டிஷ்யூஸ்லாம் ஸ்டிக் இருக்கு இந்த கேப்சூல் வந்து ஹெல்ப் பண்ணும் அட் தி சேம் டைம் இதோட 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 வேலை என்ன அப்படின்னு பார்த்தா ரீட்டைன் த நியூட்ரிஷன்ஸ் அதாவது நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ரீட்டெயின் பண்ணுறது இதோட வேலைன்னு கேப்சூலோட வேலை முக்கியமாக ஃபஸ்ட் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா ஸோ கேப்சூல் அப்படிங்கிறது இது ஜலாட்னஸ் சப்ஸ்டென்ஸ் விச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பாலிசாக்ரேட்ஸ் அட் அதே மாதிரி இது ஒரு திக் லேயர் இது ப்ரொடெக்ட் தி டெஸிக்னேஷன் அண்ட் ஆன்டி பயோட்டிக்ஸ் இதே மாதிரி ஸ்டிக்கி ஃப்ரம் பிளான்ட் ரூட்டு ஹியூமன் டீத் அண்ட் டிஷ்யூஸ்

அண்ட் கிவ் ஷேப் எப்படி ஹியூமன்னா ஒரு ஷேப் இருக்குது அதே டாக்னால் ஒரு ஷேப் நமக்கு ஞாபகம் இல்லை அது மாதிரி இந்த செல்வால் இட் கிவ்ஸ் அ ஷேப் ஆஃப் தி செல் ஸோ இந்த செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் லைக் ஆ அண்ட் நியூக்கோ பெப்டைட் அதே மாதிரி இதில் நியூமரிக் அபண்டன்ட் பாலிபெப்டைட் செயின் இருக்கும் அதுக்கு பேர் போரின் ஸோ இந்த போரின் எதுக்கு ஹெல்ப் பண்ணால் டிஃப்யூஷன் ஆஃப் சொல்யூட் சொல்யூட் வந்து டிஃப்யூஷன் கரைஞ்சு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தா செல்வால் ஓகே செல்வாலில் மெயினாக நாலே பாயிண்ட்ஸ் தான் திஸ் இஸ் அ கிராண்டர் அண்ட் ரிஜ் ஷேப்ட் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் செல்வாலில் நான் நாளே நாலு கீ பைன்ஸ் தான் சொல்கிறேன் இந்த செல்வால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ரிஜிட் அண்ட் கிராண்டுலார் இட்ஸ் ப்ரொவைடு ப்ரொடெக்ஷன் அண்ட் கிவ் சேப்பு செல்லுக்கு சேப்பை தரது எது அப்படின்னு பார்த்தா செல்வால் அண்ட் ஆல்சோ மேடப் ஆஃப் பெப்ரோ கிளைக்கான் அண்ட் அண்ட் மேடப் ஆஃப் பெப்ரோ கிளைக்கான் அண்ட் மியூக்கோ பெப்டைட் இந்த போரின் இஸ் ப்ரஸன்ட் இட் கெல்ப்ஸ் டிஃப்யூஷன் ஆஃப் சொல்யூட்ஸ் முறிஞ்சுதான் ஸோ நெக்ஸ்ட் பிளாஸ்மா மெம்ப்ரைன் ஸோ பிளாஸ்மா மெம்ப் எதுங்கிறது பாருங்க இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குதுல தட் இஸ் கால்ட்ஸ் பிளாஸ்மா மெம்பரைன் இந்த பிளாஸ்மா மெம்ப்ரைன் பார்த்தோன்னா இட்ஸ் பால் பிளாஸ்மா மெம்பரைன் இஸ் மேடப் ஆஃப் லிப்போ ப்ரோட்டீன் ஓகே இந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் வந்து எதாவது அப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ லிப்போ ப்ரோட்டீன் இது என்னத்த கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்ட் ஆஃப் ஸ்மால் மாலிகூல் அண்ட் அயான் ஓகேவா அதை வெளியே போகிறது உள்ளே வர்றது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தா இந்த பிளாஸ்மா மெம்ரைன் அண்ட் ஆல்சோ என்சைம்ஸ் ஆர் இன்வால்வ்டு ஆக்சிடேஷன் மெட் ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டப்ளேட்ஸ் அதே மாதிரி ஃபோட்டோசிஸ்டம் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் ஃபோட்டோசிஸ்டம் பிக்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா பிளாஸ்மா மெமரியில் ஸோ நெக்ஸ்ட் இன் சைட்டோ ப்ளாசம் ஸோ சைட்டோப்ளாசம் அப்படிங்கிறது உள்ளே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்விடை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சைட்டோ பிளாசம் அப்படிங்கிறோம் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே என் டேர உள்ளே இருக்கு இல்லையா ஸோ இது வந்து எப்படின்னா இருக்கும் அண்ட் செமி ட்ரான்ஸ்பெரண்ட் இது எல்லாத்தையும் சேர்ந்ததாக சைட்டோப்ளாசம் சைட்டோப்ளாசத்துக்குள்ளே அந்த மியூசோப்ளாம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா இன்க்ளூசன்ஸு பாலி ரிபோசோம்ஸ் தீஸ் ஆரால் ப்ரெசென்ட் இந்த சைட்டோப்ளாசம் ஸோ தீஸ் இந்த சைட்டோபிளாசம் லுக் லைக்ஸ் திக் அண்ட் செமி டிரான்ஸ்பெரண்ட் அண்ட் ஆல்சோ கண்டைன்ஸ் ரிபோசோம்ஸ் அண்ட் இன்க்ளூசன்ஸ் பாருங்கள் ஸோ ரிபோசோம்ஸ் ப்ரெசன்ட் அதே அதேமாதிரி இன்க்ளூசன்ஸ்

ஸோ பாக்டீரியல் குரோமோசோம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பாக்டீரியல் குரோமோசோம் இஸ் எ சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல் டைட்லி காயில்டு அண்ட் இஸ் நாட் என்க்ளோஸ்ட் இன்ஏ மெம்பரைன் ஆஸ்இன் யூகேரியாட்ஸ் ஸோ யூகேரியாட்ஸில் இருக்கிற மாதிரி மெம்பரைனால் என்க்ளோஸ் ஆகி இருக்காது ஸோ வாட் இஸ் மெயின் பை பேக்டீரியல் குரோமோசோம்ஸ் இஃப் ஆஸ்கின் தி எக்ஸாம் பேட்டன் எக்ஸாமினேஷன் வி ஷுட் ட்ரைட் தி பேக்டீரியல் குரோமோசோம் இஸ் எ சிங்குலர் டர்க் சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகூல்

இந்த டிஎன்ஏல வந்து என்ன இருக்கான ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த சிங்கிள் குரோமோசோம் ஆர் த டிஎன்ஏ இஸ் சர்க்குலர் அண்ட் இட் அட் ஒன் பாயிண்ட் இஸ் அட்டாச் டு பிளாஸ்மா மெம்பரின் அண்ட் இட் இஸ் பிலீவ்டு தட் த அட்டாச்மெண்ட் மே ஹெல்ப் இன் த செப்பரேஷன் ஆஃப் டூ குரோமோசோம்ஸ் ஆஃப்டர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இந்த ஹெல்ப் இந்த செப்பரேஷன் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த குரூ ரெண்டு குரோமோசோம் செப்பரேட் இருக்குது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு குரோமோசோம்ஸ் வந்து செப்பரேட் இருக்குது இது ஹெல்ப் பண்ணுது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தா பிளாஸ்மிட் ஓகேவா ஸோ பிளாஸ்மீட் பற்றி பார்த்தலாம் ஸோ டைக்ராம் பார்க்கணுமா ஸோ பிளாஸ்மீட் எங்கே இங்கே பாருங்கள் ஸோ திஸ் இஸ் அ பிளாஸ்மிட் ஸோ பிளாஸ்மிட் எப்படி இருக்குன்னா அதோட டெஃபினேஷன் பாருங்கள் இட் இஸ் அ சிங்கிள் இது வந்து எக்ஸ்ட்ரா க்ரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் இந்த பிளாஸ்மீட் வந்து சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கும் இது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் Circular செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் அதுவே அது அது வந்து ரெப்ளிகேட் ஆகிக்கும் ஆட்டோ ஆட்டோனாமஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதுவும் டூ மார்க் கொஸ்டின் ஓகேவா ஸோ பிளாஸ்மின் அப்படிங்கிறது இதை எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஆட்டோனமஸ் எலமெண்ட் தட் இஸ் கால்ட் பிளாஸ்மிட் அப்படிங்கிறோம் ஸோ அதோட டெஃபினேஷன் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் இது டூ மார்க் கொஸ்டின் இதோட சைஸ் வந்து வேரியாவும் ஒன்னுலேருந்து ஃபிஃப்டி கேபி வரைக்கும் இருக்கும் ஓகேவா ஸோ இதே கண்டெய்ன் என்னென்ன இதில் என்னென்ன ஜீன்ஸ் இருக்குன்னா ஃபெர்டிலிட்டி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஹெவி மெட்டல்ஸ் இதெல்லாமே தாங்க எல்லாமே அதில் வந்து அதில் அந்த பிளாஸ்டிக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் ஆல்சோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஹெல்ப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பேக்டீரியாஸ் அண்ட் டாக்ஸின்ஸ் ஓகே விச் ஆர் நாட் ஃபவுண்ட் இந்த பேக்டீரியல் குரோமோசோம்ஸில் இதெல்லாம் இருக்காது எது பேக்டீரியோஸின் டாக்ஸின்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்காது நாட் ஃபவுண்ட் இந்த பேக்டீரியல் குரோமோசோம் ஓகே ஆனால் இந்த பிளாஸ்மிகில் இட்டு ஹெல்ப் ப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பேக்டீரியாஸின் டாக்ஸின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பிளாஸ்மிக் வந்து இந்த பிளாஸ்மிக் வந்து ஒரு ஒரு செல்லுக்கும் வேரி ஆகும் ஓகேவா ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அது என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் பேஸில் அந்த ஃபங்க்ஷனை பொறுத்து எஃப் எஃப்னா ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் அடுத்த ஆர்னர் ரெசிஸ்டன்ட் பிளாஸ்மிக் कोलना कोलचि प्लास्म रूट इंड्यूसिंग प्लास्म अंडे ट्यूमर इंट्यूसिंग ऑफ़ प्लास्मिड बेस्ड ऑन द फंक्शन सो नेक्स्ट वी सी द मीसोसोम मीसोसोम अब पाता डयग्राम इट इस इनफोलिंग दिस्ल मीसो सोम स्पेलिंग मिस्टे मीसोसोम அப்படிங்கிறது என்ன இது வந்து இன்ஃபோல்டிங் பிளாஸ்மா மெம்பரின் பிளாஸ்மா மெம்பரின்லேருந்து அப்படி என்ன உள்ள ஃபோல்ட் ஆகி வந்திருக்கும் தட் இஸ் கால்ட்ஸ் பிளா மீசோசோம் குரோ ஸோ இது இந்த வெசிக்கல்ஸ் அண்ட் டியூபியூல்ஸ் அண்ட் லேமல் ஆர் பிரசன்ட் இந்த மீசோசோம் இதோட ஹெல்ப் அப்படின்னு பார்த்தா ரெஸ்பிரேஷன் அண்ட் பைனரி ஃபிஷன் ஓகேவா ஸோ மீசோசோம் அப்படிங்கிறது என்ன இன்ஃபோல்டிங் தி பிளாஸ்மா மெம்பரின் ப்ரொடியூஸ்ட் இன்ட்டு செல் வெசிக்கல் டியூபில் லேமலாக இருக்கும் இது வந்து என்னென்னா இது வந்து சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேவா ரவுண்டாக ஃபோல்டாக இருக்கிறது எதுக்குனால் சர்ஃபேஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஹெல்ப் இந்த ரெஸ்பிரேஷன் இன் பைனரி ஃபிஷன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாலிசோம்ஸ் ஆர் பாலி ரிபோசோம்ஸ் ஸோ இந்த பாலி ரிபோசோம்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது தான் சைட் ஆஃப் ப்ரோட்டின்ஸ் இஸ் அங்கே தான் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் வந்து எங்க எங்கே வந்து சென்சிஸ் உருவாக்குது அப்படின்னு பார்த்தா ரிபோசோமில் இந்த நம்பர் ஆஃப் ரிப்போசோம் ஒரு ஒரு செல்லுக்கு வேரி ஆகும் டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இந்த ரிப்போசோம்ஸ் வந்து செவன்ட்டி இயர்ஸ் டைப்பில் இருக்கும் அதே மாதிரி அதில் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் அண்ட் தேர்ட்டி யூனிட்ஸை பிரிக்கலாம் இந்த ரிபோசோம்ஸ் வந்து ஹெல்ட் டுகெதர் எம்ஆர்எனி அண்ட் ஃபார்ம் பாலி ரிபோசோம்ஸ் ஆர் பாலிசோம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் எது வந்து பாலிசோம்ஸ் ஆர் பாலிரிபோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறது இங்கே டயக்ராம்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க பாலிரிபோசோம்ஸ் திட் இஸ் ஸோ திஸ் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இங்கே டூக்குலன்ஸ் கேட்டால் கூட சொல்லணும் பாலி ரிபோசோம்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டின் சிந்தசிஸ் ஸோ ஓகேவா இதில் தௌ டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் செவன்ட்டி இயர்ஸ் டைப் ஆஃப் ஹாரன் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று நம்ம ஃப்ளாஜெல்லே ஸோ இந்த ஃப்ளாஜெல்லே வந்து ஒரு ஹேர் லெக் ப்ரொஜெஷன் இது வியேரியபிள் லென்த்தில் இருக்கும் ஓகே ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன இந்த ஃப்ளட்ஜெல்லோட ஃபங்க்ஷன் என்னென்ன லோக்கோ மோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிலஸ் ஸோ இந்த பில் பிலின்னு சொல்கிறோம்ல ஸோ இது வந்து ஹேர் லெக் அப்பன்டேஜஸ் ஃபவுண்டு சர்ஃபேஸ் ஆஃப் த செல் எல்லா செல்லையும் சொல்லி சுற்றி இருக்கும் இது வந்து ஹெல்ப் ஆஃப் தி கான்ஜிகேஷன் அதாவது காஞ்சிகேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது பிலி அது இன்னொரு பேர் இது வந்து இது செக்ஸ் பிலின்னு கூட சொல்லுவாங்க ஓகேவா ஸோ திஸ் இஸ் த ஓவரால் வியூங்க இங்கே நான் அன்னைட் பண்ணியிருக்கேன் மீசோஸும் பாருங்க பாருங்கள் எல்லாம் இது வந்து நியூமரஸ் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அது மாதிரி லெந்த் வந்து ஒவ்வொன்றுக்கு ஒன்று வேற ஆகும் எவ்வளோ சைஸ் இருக்கு பட் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி நியூஎம் டயாமீட்ரு லென்த்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ நைன் நைன் ப்ளஸ் டூ மைக்ரோடியூல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இது ஹெல்ப் ஆகுது லோக்கமோஷன் ஓகேவா ஸோ நிறைய பொசிஷன் வச்சு நான் பேக்டீரியா சொல்லிட்டேன் ஃபஸ்ட் ஏ டயக்ராமில் அடுத்து ஆர் ஃபில்லி இது வந்து ஹேர்லே கப்சண்டேஜ் சொல்லியாச்சு இது ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் செல் எதுல மட்டும் ப்ரிசெண்டாக இருக்குன்னா கிராம் நெகட்டிவ் பேக்டீரியா எக்ஸாம்பிள் எண்ட்ரோ பேக்டீரியத்தில் மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க இட் ஹெல்ப் ஆஃப் தி ஸ்பெஷல் டைப் ஆஃப் பில்லி இதை அது ஹெல்ப் எதுக்கு பண்ணால் காஞ்சுகேஷன் கால் செட்ஸ் பில்லி ஸ்பெஷல் டைப் ஆஃப் பில்லி இருக்குது அது எதுக்குன்னா காஞ்சுகேஷன் வந்து நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தா பேக்டீரியல் செல் ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதில் டூ மார்க்கில் கான் கேட்குற சான்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாட் இஸ் மின்மை பிளாஸ்மிட் அண்ட் ஆல்சோ பேக்டீரியல் குரோமோசோம் ஓகேவா நீங்கள் லைக் வைஸ் ஆர்டர் வைஸ் எழுதுனா போது ஃபர்ஸ்ட்டு வந்து கேப்சியூல் செல்வால் அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெமரி அப்புறம் சைடோபிளாசத்தை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து மீசோசோம் பற்றி சொல்லுவீங்க அதுக்கப்புறம் இன் மீசோசோம்லேயும் இன் இன்க்ளூசன்ஸ் எல்லாம் வந்துடும் அடுத்து பாலிரிபோசோம் சார் பாலிசோம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் பிளாஸ்மிட் பற்றி சொல்லுவோம் ஸோ லாஸ்ட்டாக ஃப்ளட்ஜ் இல்லாமல் பிளேஸ் மட்டும் ஓகேவா உங்களுக்கு வந்து இந்த இது இந்த ஆஃப் பேக்டீரியல் செல்ஸ் வந்து நான் புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அன்டில் தென் ரஞ்சிதா பிரசாத் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்